சமூகத்துல ஆன்மீகத்துக்குள்ளதான் திராவிடம் இருக்கு. அதே மாதிரி காவிகள் வந்து எங்களது நண்பர்கள் சொல்லி இதோட அடிப்படை வேறொன்றும் பொதுவாக ஏதோ ஆன்மீகத்துக்கு திராவிட இயக்கங்கள் எல்லாம் பூராமே வந்து நம்ம எதிர்ப்பு என்ற அடிப்படையில் சில அரசியல் கட்சிகள் ஒரு தன்னுடைய அரசியல் வெளிப்பாட்டை அல்லது தன்னுடைய அரசியலை இந்த தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டுவதற்காக சில நேரங்களில் இப்படி பொதுநடைகளில் அந்த இயக்கங்கள் சார்பாக பேசப்படுகிறது. அதனால் நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி இன்றைக்கிற முதலமைச்சர் காலத்திலும் சரி தமிழ்நாட்டில் அதிகமான கோயில் குடமுழுக்கு எடுத்தப்பட்ட ஆட்சி எந்த ஆட்சி? அண்ணன் கலைஞர் ஆட்சி தான், இன்றைக்கு இருக்கிற ஆட்சி தான். நான் கேட்கிறேன், அதுக்கு பொருத்தமான அமைச்சர் சேகர் பாபை விட ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பொருத்தமான போட முடியுமா? அப்படி ஒரு சிரமமா ஒரு முதலமைச்சர் போட்ட காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி பாழடைந்த கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு பழுது பார்க்கிறார்கள். ஒருவேளை பூஜை என்கிற அடிப்படையில எல்லாம் முறையாக நடக்கிறதா என்று பார்க்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அவருடைய தேவைகளை அறிந்து கொண்டு அனைத்தையும் செய்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பது பசமுள்ள பத்திரிகைகளுக்கெல்லாம் தெரியும். நான் தெரிஞ்சு கொள்கிறேன், நான் காவியங்களுக்கு விரோதம் இல்லை என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே காவி உடைந்த தமிழ் ஆர்வலர்கள் ஆன்மீக பெருமக்கள் இல்லையா? கலைஞர் காலத்திலேயே குன்றக்குடி மடாதிபதிகள் இருந்தார்களே அவர்கள் இல்லையா? இன்றைக்கு அவருடைய வாரிசாக இருக்கிற பொன்னம்பல அடிகளார் அவர் என்ன காவித்துணை அறிஞர்களையா? பேரூர் ஆதீனத்தில் இருப்பவர் வந்து அடிகளார் அவர்கள் காவி உடை அடைந்தவில்லையா? அவர்களாம் தமிழ் ஆர்வம் இல்லையா? ஆன்மீகத்தை பற்றி சொல்லவில்லையா? திருவாசகத்தை பற்றி பேசலையா? தேவாரத்தை பற்றி பேசவில்லையா? நாலாயிரம் தேவபுரம் தமிழை ஓதவில்லையா? ஆனால் இப்படிப்பட்ட காவி உடை அணிந்தவர்கள் கூட எங்களுக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், மதிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய சொற்றொடர் இருந்தது. அதோடு மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மீகத்துக்கு நாங்கள் செய்கிறோம். அதனால் தான் சொன்னேன், திராவிடத்திற்குள் ஆன்மீகம் இருக்கிறது. அதனால் திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் இனி பிரித்து பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் ஆன்மீக பெருமக்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ அத்தனையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டாயம் செய்வார். அப்படித்தான் அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆத்திரம். இந்த மாமன் படம் என்பது அப்படி சுற்றி வளைத்து பார்க்கிற பொழுது மேற்கு மண்டலத்தில் அருந்ததி பெருமக்கள் என்னோட அன்பு சகோதரர்கள் அவர்களை பற்றி இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடித்திருந்தார்கள். அருந்ததி மக்களுடைய பொது வாழ்க்கையில் பொதுத்தளத்தில் அவருடைய நிலைமைகள் என்ன, அந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும், அவர்கள் அனைவரும் சமமாக நடந்து என்ன, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கங்களை என்ன சொன்னார் முதலமைச்சர், அனைவருக்கும் அனைவரும் கிடைக்க வேண்டும், அனைவரும் சமம் என்பதுதான் அந்த ஆட்சியினுடைய நோக்கம். அந்த ஆட்சிக்கு வலு சேர்த்துகின்ற வகையில் தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்பாக அந்த படக்காட்சியில் நடித்திருந்தார்கள். அதை அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நேற்றைய தினம் அருந்ததி மக்களுடைய தலைவராக இருக்கிற ஆதித்தமிழ் பேரவையினுடைய தலைவர் அதியமானவர்கள் நேற்றைய தினம் நாங்கள் மதுரையிற்கு போய் எனக்கு தொடர்பேசியில் தொடர்பு கொண்டார்கள். எங்கள் பகுதியில் இருக்கிற அருந்ததி மக்கள் எல்லாம் இந்த மாமன் படத்தை ஆகோ ஓஹோ என்று பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இளைஞர் நலத்துறை அமைச்சரிடத்தை ஒரு தேதி வாங்குங்கள், கோயம்புத்தூரில் எங்கள் ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் அவர் தொடர்பு கொண்டார்கள். நான் சென்னைக்கு போனேன், என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் தம்பி இடத்தில் பேசி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிற பொழுது, அங்கிருக்கிற ஒட்டுமொத்த அருந்தியர் மக்களும் ஒரு காலத்தில் அதிமுகவோடு தான் உறவு வைத்திருந்தார்கள், அவருக்கு அதிகமாக கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலும் சரி இந்த சட்டமன்ற தேர்தலும் அந்த அருந்ததி பெருமக்கள் இது இருக்க வேண்டிய இடம் காரணம் என்று சொன்னால், 3% இடஒதுக்கீடு அருந்ததி மக்களுக்கு கொடுத்த பின்புதான் அந்த அருந்ததி மக்கள் இன்றைக்கு டாக்டராக, இன்ஜினியராக, கல்லூரிய பேராசிரியராக, ஆட்சியை நடத்திருக்கிற சப் கலெக்டர்களாக இப்படி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், அந்த மக்கள் இனி திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி பின் தான் நாம் அணிவிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்ட காரணத்தினால், அதை கொச்சைப்படுத்துவதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார். ஆத்திரத்தின் அடிப்படையில் பேசுகிறார், வேறொன்றுமல்ல.